கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசையா 7:6 நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார், உன் இருதயம் துவள வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் சில நேரங்களில் எதிர்பாராத அதிர்ச்சியான செய்திகளை கேட்கும் போது உடனே கர்த்தர் நம்மிடத்தில் மெல்லிய சத்தத்தில் பேசும் வார்த்தைகள் இவைகள்தான். பயப்படாதே, அமர்ந்திரு, துவள வேண்டாம் என்று. ஆனால் சாத்தான் விசுவாசியின் உள்ளத்தில் விதைக்கும் முதல் விதையே பயந்தான். பின்பு உள்ளத்தை கலங்க பண்ணுவான், தேவனை விசுவாசியாதபடி செய்து விடுவான். வேதத்தில் பயப்படாதே என்ற வார்த்தைகள் 366 முறை வருகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா இருக்கிறதா? ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் உண்டா? ரட்சிக்கப்படாத கணவன் மனைவி சண்டையிட்ட வண்ணமா இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. ஆம், நாம் கர்த்தரிடத்தில் கதறி மன்றாடுவோம். அவர் நம்மை ரட்சிக்கிறவர். அவர் நிச்சயமாய் நம் மேல் மனதுருகி இறங்குவார். நாமும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். சில நேரங்களில் நமக்கு சுய சித்தம் வேகமாய் வேலை செய்கிறபடியினால் அமர்ந்திருப்பது கடினம்தான். ஆனால் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்துவிட்டு அமர்ந்திருங்கள். மோசே சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களிடம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தேவ பிள்ளையே, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் திட்டமாக சொல்லுகிறது. ஆபத்து காலத்திலே நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்றால் உங்கள் பலன் குன்றி போகும். ஆகவே கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். மனம் துவளும் போது கர்த்தருடைய பிள்ளைகளின் ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பயத்துக்கும் விலக்கி எங்களை காத்து கொண்டிரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்றே உமையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி நீர் எங்களை ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.